மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அந்த அடிப்படையிலே மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவருடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, அந்தமான், நிக்கோபார், லட்சத்தீவு உட்பட ஐந்து மாநிலங்களுடைய இந்த சுதந்திர விழா கொண்டாட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவருடைய தலைமையிலே தமிழகம் முழுவதும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக எப்பொழுதுமே முதல் நிகழ்ச்சி மகளிர் தொடங்கி வைத்தால் அது மிக மிக சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதிலும் தமிழகம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த நாட்டிலே தமிழர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு முகம் நமது திருமதி புஷ்ப சுந்தர் அவர்கள். அதனுடன் வாகனத்தை ஓட்டிச் சென்று திருநெல்வேலியை மகளிருக்கு வழிகாட்டி இந்த 75வது சுதந்திர தின விழாவில் 75 வாகனங்களை ஓட்டிச் செல்ல இருக்கிறார்கள். இங்கே கலந்து கொண்டிருக்கிற மாநில செயலாளர்கள் திருமதி சுமதி வெங்கடேஷ் அவர்களுக்கும் திருமதி ஆனந்த பிரியா அவர்களுக்கும், சென்னை மாமன்ற உறுப்பினர் திருமதி உமா ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் துணைத் தலைவர் டால்பி சிறீதர் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற மாவட்ட தலைவர் அண்ணன் காளிதாஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுதந்திர தின விழா இன்றைக்கு தொடங்குகிற நிகழ்ச்சி 15 வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் மக்களுக்கு இந்த தொடக்க நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு சென்றால் பாரத பிரதமருடைய வேண்டுகோளை தமிழக மக்கள் முழுவதும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் உங்களுக்கும் இந்த அன்பான வேண்டுகோளை விடுத்து இதற்கு அனுமதி கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது திருமதி சுந்தர் அவர்களும் திருமதி குப்பு சுந்தர் அவர்களும் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மட்டும் பேசி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். முதலில் திருமதி குப்பு சுந்தர் அவர்கள்.